கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி மைதானத்தை திறந்தால் 40 ரூபாய்க்கு தக்காளி விற்க தயார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வியாபாரி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்ட தக்காளி மொத்த வியாபாரிகள் சங்கத்தினர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கோயம்பேட்டில் தக்காளி மார்க்கெட்டிற்கான மைதானம் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். எனவே கோயம்பேட்டில் மூடப்பட்டுள்ள மைதானத்தை திறந்தால் அதிக அளவில் தக்காளி லாரிகளை நிறுத்தி சரக்குகளை இறக்க முடியும் எனவும் ராஜஸ்தான், ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து லாரிகளில் தக்காளி கொண்டு வரலாம் என்றும் கூறினர். கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி மைதானத்தை திறந்தால் 1 கிலோ தக்காளியை ₹40 முதல் ₹50 வரை பொதுமக்களுக்கு விற்க தயார் என்றும் விலையை குறைத்து தமிழக அரசிற்கு உதவ தயார் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.